நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி. நற்பவி யோகிராம் சுரத்குமார். செல்வ வளம் தரும் செம்பருத்தி பூ இன்றைய தலைப்பு. இந்த செம்பருத்தி செடியை எல்லா வீடுகள்லையும் வைங்க. இது ஒரு சால சிறந்த விஷயம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அடிக்கடி இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் அடிக்கடி மலேசியா போவேன். மலேசியா சிங்கப்பூர்லாம் போயிட்டு மணி அட்ராக்ஷன் கிளாஸ் பண்ணுவேன். அதுபோலவே அங்கே எனக்கு கிளையண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, கன்சல்டேஷனுக்காக எங்கிட்ட வருவாங்க. இதெல்லாம் நான் வந்து அடிக்கடி நான் மலேசியா போகும்போது நான் பார்த்த ஒரு விஷயம், அதாவது மலேசியா நாட்டோட தேசிய மலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி. அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஊரில் வந்து, நம்ம வந்து துளசி எப்படி வந்து செடி ஒவ்வொரு வீடுகள்லையும் நம்ம பிரதானமாக வச்சுருக்கோமோ, அதுபோல் இந்த செம்பருத்தி செடியை எல்லா வீட்லேயும் வச்சுருப்பாங்க. ஃப்ளாட்ஸாக இருந்தால் கூட பால்கனியிலையாவது வச்சு வளர்த்துவாங்க. அவங்களோட வேண்டுதல்களை என்ன பண்ணுவாங்க, இந்த இதில் எழுதிடுவாங்க. இந்த இதழில் போயிட்டு காலையில் அது மலர் விரியும் போது இந்த இதில் எழுதிட்டால் அன்றைக்கி ஃபுல்டே அந்த மலர் அந்த செடியிலே இருக்கும்போது, பார்த்திங்கன்னா இந்த பூ அந்த செடியிலே இருக்கும்போது இந்த விஷயத்தை அந்த செடி உள்வாங்கி அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும், இந்த யூனிவர்ஸுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க மனசில் வச்சு இந்த விஷயத்தை இந்த செடியில் பதிவு வைப்பாங்க. இந்த செம்பருத்தி அப்படிங்கிறது, இந்த சிகப்பு கலர் அப்படிங்கிறது நம்மளோட மூலாதார சக்கரத்தில் உள்ள கலர். ஒரு மனிதனுக்கு மூலாதார சக்கரம் நல்லா இயங்கினா தான் அவனோட தொழில், அவனோட வாழ்க்கை, அவனோட எதிர்காலம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து எளிமையான டிப்ஸாக இந்த செம்பருத்தி பூவை எடுத்துக்கலாம். இந்த செம்பருத்தி பூவை இது போலவும் பயன்படுத்தலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்லை பக்கத்து வீட்டில் பார்ப்பாங்க ஏதோ ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோம்னா நீங்கள் தான் அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்கிறதே ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க நம்ம மக்கள். அப்போ வந்து அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு செம்பருத்தி பூ எடுத்துக்கிட்டு மஞ்சள் கலர் பேப்பரில் சிகப்பு கலர் பேனாவில் உங்கள் வேண்டுதலை எழுதி இப்படி உள்ளே வச்சு இதை வந்து ஒரு சின்ன நூல் போட்டு கட்டிடுங்க. கட்டிட்டு பூஜை அறையில் உங்களோட இஷ்ட தெய்வம், உங்கள் குலதெய்வம் ஏதாவது ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவில் இந்த வச்சுருங்க. இன்றைக்கி அதாவது என்னைக்கு வைக்கிறீங்களோ அன்றைக்கி முழுவதும் அந்த ஃபோட்டோவில் இருக்கட்டும். இது இது வந்து அந்த இறைவனோட பாதத்தில் நம்ம சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி பாதத்தில் கூட நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு அடுத்த நாள் இந்த பூ வந்து வாடிடும் இல்லைங்களா, காஞ்சி போயிடும் இல்லைங்களா, அப்போ வந்து இதை அப்படியே எடுத்து வச்சுக்குங்க. இந்த நிகழ்வு முடிகிற வரைக்கும், இந்த நீங்கள் என்ன விஷயத்துக்காக எழுதியிருக்கீங்களோ அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் இந்த பூக்குள்ளேயே இந்த பேப்பர் அப்படியே பத்திரமா இருக்கட்டும். ஒரு பாக்ஸில் போட்டு பூஜை ரூம்லேயே கூட வச்சுருங்க. எத்தனை வேண்டுதல்கள் வேணாலும் நீங்கள் எழுதணும். அடுத்தது கேள்வியே நீங்கள் அதை தான் கேட்பீங்க, எத்தனை நாள் எழுதணும், இந்த பூவை என்ன பண்ணணும், இதெல்லாம் யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு எழுதுங்க, சக்ஸஸ் ஆகுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது நான் வந்து இது வந்து மலேசியாவில் வந்து அந்த நாட்டோட தேசிய மலர் அப்படிங்கிறதுனால இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க மலேசிய மக்கள். அதுபோலவே இந்த பூவில் எழுதி விடுவாங்க அவங்களோட கருத்துக்களை, இது போல் எழுதி வைப்பாங்க. இதெல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போகும்போது நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். நானுமே இதை பயன்படுத்தி பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம், ரொம்ப வந்து சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து நம்ம என்ன எழுதுகிறோமோ அந்த விஷயம் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். என்னென்னா நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதணும் ஒரு விஷயத்தை. இப்போ திருமணம் வந்து திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு நல்லபடியாக என்னோடய குழந்தைகளுக்கு திருமணம் நடந்து விட்டது அப்படிங்கிறத எழுதலாம். கல்விக்கா எல்லாத்துக்குமே அந்த விஷயம் என்ன உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி, அந்த நடந்து முடிஞ்சால் எவ்வளோ நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களோ அந்த ஹாப்பினஸோடு அந்த விஷயத்தை எழுதி இதுக்குள்ளே வச்சு இது மாதிரி கட்டி விடலாம், இல்லை அந்த பூலே எழுதலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சால சிறந்த விஷயம், அதி அற்புதமான விஷயம். இதை பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் பிரம்மாண்ட வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. நற்பவி. ஆன்லைன் கன்சல்டேஷனில் டாரட் அஸ்ட்ராலஜி, கிரிகோரி குருபாவின் நம்பர்ஸ், எண்கள் நமது கண்கள்னு, எண்களை வச்சு நம்ம வாழ்க்கையில் எப்படி சிறப்படையலாம், அதுபோலவே தாரை விஷயங்களை, நட்சத்திர தாரைகள், உங்களுக்கு பலமாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன, உங்களுக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரத்தோட இறைவனை நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்படையலாம், எந்த குருவை நீங்கள் வழிபடணும் போன்ற எல்லா விஷயங்களையுமே நான் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக மக்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். வாய்ப்பு இருக்கிறவங்க எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இதுக்கு ஒரு கட்டணம் உண்டு. இலவசமாக எந்த இடத்துலையுமே எதையுமே எதிர்பார்க்காதீங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் இது போல் நிறைய தகவல்களை உங்களுக்கு கொடுக்க எனக்கு அனுமதி தந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. நற்பவி நற்பவி யோகி நாம யோகிராம் சுரத்குமார் நற்பவி ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி.